சுற்றுலா பயணிகள் மற்றும் மலை ரயில் ஆர்வலர்கள் வேண்டுகோளுக்கிணங்க வெள்ளி மற்றும் சனிக்கிழமைகளில் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டுள்ளது. நீலகிரிக்கு ஆண்டுதோறும் பல லட்சக்கணக்கான சுற்றுலா பயணிகள் வந்து செல்கின்றனர். இவர்களில் பெரும்பாலானவர்கள் மலை ரயிலில் பயணம் செய்ய அதிக ஆர்வம் காட்டி வருகின்றனர். இப்படி மலை ரயிலில் பயணம் செய்ய விரும்பும் சுற்றுலா பயணிகளுக்கு சீசன் காலங்களில் பயணச்சீட்டு கிடைக்காமல் ஏமாற்றத்துடன் திரும்பி சென்று வந்தனர். இதனை கருத்திற்கொண்டு சுற்றுலா பயணிகள் மற்றும் மலை ரயில் ஆர்வலர்கள் மலை ரயில் இயக்கத்தை அதிகப்படுத்த வேண்டுமென ரயில்வே நிர்வாகத்திடம் மலை ரயிலின் நேரத்தையும் அதிகரிக்க வேண்டுமென கோரிக்கை வைத்தனர். இந்நிலையில் சமீபத்தில் நீலகிரி மலை ரயிலை ஆய்வு மேற்கொண்ட தெற்கு ரயில்வே பொது மேலாளர் குல் சிரேஷ்தா, சேலம் கோட்ட மேலாளர் சுப்புராவ் ஆகியோர் நீலகிரியில் நிலக்கரி நீராவி இன்ஜின் மூலம் ரயில்களை இயக்க முடிவு செய்யப்படும் என அறிவித்தனர். இதன்படி ஊட்டி கேத்தி இடையே வார நாட்களில் வெள்ளி சனிக்கிழமைகளில் வட்ட சுற்றுலா ரயில் இயக்கப்படும் என ரயில்வே நிர்வாகம் அறிவித்துள்ளது. கேத்தி இடையே இன்று முதல் சிறப்பு மலை ரயில் இயக்க முடிவு செய்யப்பட்டு பிற்பகல் 2:30 மணிக்கு இந்த சிறப்பு ரயில் இயக்கப்பட்டது. துவக்க விழாவில் தெற்கு கோட்ட துணை மேலாளர் சந்திரபால் கொடியசைத்து துவக்கி வைத்தார். கேத்தி சென்றடைந்த மலை ரயிலிலிருந்து சுற்றுலா பயணிகளை மக்களவை உறுப்பினர் KR அர்ஜுனன் இனிப்புகள் வழங்கி வரவேற்றார். மேட்டுப்பாளையத்திலிருந்து குன்னூருக்கு கடந்த மாதம் முதல் சிறப்பு மலை ரயில் இயக்கப்பட்டு வருகிறது. வரும் 16ஆம் தேதி வரை இந்த சிறப்பு ரயில் இயங்குகிறது. இதன்படி இன்று முதல் இந்த ரயில் இயக்கப்படுகிறது. இதில் 16 இருக்கைகள் கொண்ட ஒரு முதல் வகுப்பு, 36 இருக்கைகள் மற்றும் 30 இருக்கைகள் கொண்ட இரண்டாம் வகுப்பு என 82 இருக்கைகளுடன் 3 பெட்டிகள் இயக்கப்படுகிறது. ஊட்டியிலிருந்து மதியம் 2:30 மணிக்கு புறப்பட்டு கேத்தியை அடையும். 3 மணிக்கு ரயில் சென்றடையும். மதியம் 3:30 மணிக்கு புறப்பட்டு மாலை 4 மணிக்கு ஊட்டி சென்றடையும் வகையில் ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளன. இதில் முதல் வகுப்பிற்கு ₹400, இரண்டாம் வகுப்பிற்கு ₹200 கட்டணம் நிர்ணயிக்கப்பட்டுள்ளது. இந்த சிறப்பு மலை ரயிலில் பயணம் செய்யும் பயணி ஒருவருக்கு சமோசா, வெஜிடபிள் சூப், ரயில்வே சின்னம் பொறித்த தொப்பி, நீலகிரி மலை ரயில் குறித்த கையேடு, பேப்பர் பை ஆகியவை வழங்கப்பட உள்ளது. கிராம சுற்றுலாவை மேம்படுத்த இந்த சேவை துவக்கப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. And it will promote Ooty to you. Thank you. You have any ideas to increase the trip in future? Future we are planning to have more locomotives and coaches. So when those new locomotives and coaches will come, we will try to increase that further services. Any idea to steam engine? Steam engine for this Golden Rock workshop they are manufacturing. So some order is already placed, but it will take some time. Okay, thank you. Thank you. To inform you that our MP sir has agreed to pay ₹5 to modernize the toilet at Kullur. Cool. Thank you. We are very Chennai la irundo varom. First time Ooty la indha train la porom. And special train arrange panniranga. Romba useful ah irukku. Nariya perukku seat kadaikadhu. Ipo special ah train summer ka use panniranga. Nalla irukku. So experience and climate nalla irukku. Mala vera vandirukku. So nalla experience irukku. போலி போலான்னு சொல்லிட்டு வரலாம். திடீர்னு வந்து இந்த வண்டி புதுசாக ஏற்பாடு பண்ணி விட்டுருந்தாங்க. இன்றைக்கி தான் ஃபஸ்ட்டுன்னு சொன்னாங்க. அப்போ பார்த்தா நாங்களும் இந்த டைமில் ட்ரெயினில் புக் பண்ணி இந்த வேவ் எல்லாம் அந்த இதெல்லாம் சுரங்கப்பாதைகளெல்லாம் வந்து நல்லா சூப்பராக இருக்குது. இது இன்னும் எக்ஸ்டெண்ட் பண்ணி மேட்டுப்பாளையம் விட்டா நல்லா இருக்குன்னு பார்க்குறோம். சென்னையிலேருந்து வரோம் சார். ஊட்டி எதிர்பார்க்கவே இல்லை சார். நாங்கள் வந்து பார்க்குறது ரொம்ப நல்லா இருந்துச்சு சார். நிறைய பேர் சீட் கிடைக்காம இருக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப லக்கி ஆகிடுச்சு சார். இன்னைக்கு அந்த டனல்லாம் வந்து பார்க்கறதுக்கு ரொம்ப எக்ஸைட்மெண்ட்டாக இருக்குது சார். இன்னொரு வாட்டி போகணும்னு நான் ரொம்ப ஆசையாக இருக்குது சார். Tourism. So our respected customers, passengers, they have a nice experience for the Ooty. So this is a small trip, half-an-hour trip from Ooty to Ketti. This train starts at 14:30 from Ooty and it reaches 15 hours here. And there is a half-an-hour break and it will again go back to Ooty. So we are charging very nominal. Here around 300 to 400 rupees per passenger, and we are giving one complimentary kit. This is giving some soup, one samosa and one small cooklet and one cat. So we expect heritage train which of India. I think it is registered in the UNESCO. We are very happy and fortunate for the first trip and with the MP. Okay. So we are very happy to be here. The experience was very good. We have never sat on such heritage train. The experience was wonderful, really.